கோவை உக்கடம், கோட்டைமேடு, கரும்புக்கடை, ஜிஎம் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள கார் வெடிப்பு வழக்கில் கைதானவர்களின் 5 பேரின் வீடுகளில் தற்பொழுது 5 குழுக்களாக NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான ஜமீஷா முபீன் என்பவர் பலியான நிலையில் வழக்கில் கைதானவர்களின் வீடுகளில் இன்று தேசிய முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னதாக வழக்கு தமிழ்நாடு போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தீவிரவாத அமைப்புகளுடன் கைதானவர்களுக்கு உள்ள தொடர்பு மற்றும் தீவிரவாத சதி திட்டம் தீட்டியது தெரியவந்ததை அடுத்து விசாரணை NIA வசம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை தேசிய முகமை அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அவ்வப்போது சம்பந்தப்பட்ட நபர்களின் வீடுகளிலும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுடனும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மொத்தம் இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்களில் பெரோஸ் கான், உமர் ஃபாரூக், முகமது அசாருதீன், அப்சர் கான் மற்றும் பெரோஸ் ஆகிய 5 பேரை மட்டும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நேற்று இரவு கோவை அழைத்து வந்தனர். தற்பொழுது உக்கடம், கோட்டைமேடு, கரும்புக்கடை, ஜிஎம் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள இந்த 5 பேரின் வீடுகளில் NIA அதிகாரிகள் 5 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய முகமை அதிகாரிகளின் ரெய்டு உக்கடம், கோட்டைமேடு பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக நேற்று 5 பேரின் வீடுகளுக்கு அழைத்து சென்று NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட பின்னர் அவர்களை கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.